Hello viewer, it's my pleasure to welcome you all for learning the civil engineering concepts. Today I will solve the problem in design of truss members. Last class we have calculated forces in the members due to dead load, live load, wind load. After calculate the forces in the members of the truss. This is the problem on the truss member design. இங்க சாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் எப்படி தான் ஒரு ரெண்டு இதுதான் தருவாங்க. டிசைன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் டாப் கார்ன் அண்ட் பாட்டம் பார்ட் ஆஃப் த ட்ரெஸ் சப்ஜெக்ட் டு ஃபோர்ஸஸ் எஸ் ஒன் கிலோ இப்போ டெட் லோட்னால எல்லாமே இன் கிலோ நியூட்டன் டெட் லோட் லைவ் லோட் விண்ட் லோட் திஸ் இஸ் லென்த் டாப் கார்ட் மெம்பர் டாப் கார்ட் மெம்பர் எப்பவுமே என்ன டாப் கார்டு பாட்டம் கார்டெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் பேக் டு பேக் நடுவில் என்ன வச்சிருவோம் கசட் பிளேட் கசட் பிளேட்ல வெப் மெம்பர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுச்சு இதே பாட்டம் கார்டில் பாருங்க அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலி யூ வில் யூஸ் டூ ஆங்கிள்ஸ் பேக் டு பேக் நடுவில் என்ன வச்சிருவோம் வில் யூஸ் த கசட் பிளேட் கசட் பிளேட்ல வெப் மெம்பர்ஸ் இதில் டபுள் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிற வெப்பு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் லோடு கம்மியாக வருதுன்னு சொன்னோம் சிங்கிள் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணோம்னாலே போதுமான ஓகேவா ஸோ அப்போ இதனுடைய சிஜி இதனுடைய சிஜி இந்த மெம்பருடைய சிஜியோட கோயின்சைட் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வைக்கணும் சரியா சரி ஏன் சார் இதில் டாப் கார்டு மெம்பரில் மைனஸில் கொடுத்துருக்காங்க ஹெட் லோடுக்கு லைன் லோடுக்கு விண்ட் லோடுக்கு ப்ளஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கொஷின் நீ கேட்கணும் ஏன்னா நம்ம என்ன சொன்னால் டாப் கார்டு மெம்பரில் டெட் லோடு லைன் லோடுனா கிராவிட்டி லோடு மேலே இருந்து ஆக்ட் ஆகும்போது என்னாச்சு இப்படி பெண்ட் ஆகும் ட்ரெஸ்ஸு பாட்டமில் டென்ஷன் வரும் டாப்பில் கம்ப்ரெஷன் வரும் அதனால தான் மைனஸ் சைன் நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் கம்ப்ரெஷன் சரியா அப்படி பாருங்க பாட்டம் கார்டுக்கு நேயிடுச்சு டென்ஷன் இது விண்ட் லோடுங்க விண்ட் லோடில் ஏன் ஆப்போசிட்டாக இருக்குது ஏன்னா விண்டு வந்துட்டு சக்ஷன் சக்ஷன் அவன் கீழிருந்து மேலே தூக்கும் அப்போ ட்ரெஸ் மேலே பெண்ட் ஆகும் டென்ஷன் டாப்பில் வரும் பாட்டு டென்ஷன் டாப்பில் வரும்னு சொல்லிட்டோம் அப்போ டாப் கார்டில் ப்ளஸில் வந்துருச்சா டென்ஷன் பாட்டமில் மைனஸில் வந்துருச்சா கம்ப்ரெஷன் சரியா போச்சோ இது ஒரு ப்ராக்டிக்கல் கேஸில் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் சரியா இப்போ டெட் லோட் லைவ் லோட் விண்ட் லோடு எல்லாமே மாதிரி எடுத்தாச்சு இன்னும் நான் என்ன ஃபார்ம் பண்ணலை லோடு காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணலை லோடு காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும் டிசைன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டிசைன் டென்சைல் ஃபோர்ஸ் கிடைக்கும் சரியா ஃபர்ஸ்ட் லோடு காம்பினேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா ஸோ லோடு காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு we have to refer table 4 partial safety factor for loads சரியா பேஜ் நம்பர் 29ல இருக்கு சரியா இதில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி ஸ்ட்ரென்த்தில் தான் நம்ம வரணும் ஃபஸ்ட்டு டெட் லோட் இப்படி வருவோம் இங்கேயும் இது வந்து டிஎல்னா டெட் லோட் எல்எல்னா லை லோட் ஆர் இன்னொரு பேர் இம்போஸ் லோட் சிஎல்னா கிரெயின் லோட் நம்ம கேஸில் கிரெயின் லோடு இல்லை அப்போ சிஎல் விட்டலாம் இந்த லோடு காம்பினேஷனுக்கு டிஎல் இங்கே டிஎல் எவ்வளோ லோட் ஃபேக்டர் 1.5 ஓகே தென் அதே மாதிரி லை லோடில் ரெண்டு இருக்குது லீடிங் அக்கம்பனி எது ஒஸ்ட்டாக இருக்குது நம்ம கேஸுக்கு லீடிங் ஸோ அப்போ லை லோட் இந்த லோடு காம்பினேஷன் மறுபடியும் லைவ் லோடு மறுபடியும் 1.5 இப்போ ஃபஸ்ட் லோடு காம்பினேஷன் 1.5 டிஎல் பிளஸ் 1.5 எல்எல் லோடு காம்பினேஷன் 1 ஓவர் சரியா வேறு எது இல்லை இல்லைங்க இந்த லைனில் அடுத்தது டெட் லோட் பிளஸ் லைவ் லோட் பிளஸ் கிரெயின் லோட் கிரெயின் லோடு இல்லைன்னா விட்டலாம் அடுத்து விண்ட் லோட் ஆர் எர்த்குவேக் லோட் விண்ட் லோடு எடுத்துட்டா எர்த்குவேக் லோட் ஒரே லோடு காம்பினேஷனில் ரெண்டு இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஓகேவா இப்போ டிஎல் வரும் டிஎல் எப்படி வருவோம் இங்கிருந்து டிஎல் வரும் ஃபேக்டர் எவ்வளவு 1.2 டிஎல் ஓகே தென் லைவ் லோட் இப்படி வருவோம் இதுலேயும் எல்எல் லைவ் லோட் 1.2 லைவ் லோட் ஓகேவா சரி அடுத்து விண்ட் லோடு இந்த இடத்துல தான் இருக்குது தேர்ட் லைனில் இருக்குது அப்போ தேர்டில் தான் இருக்கணும் இதோட ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ அதையும் இப்படி வரணும் இங்கே இங்கே வந்துட்டு இங்கே விண்ட் லோடு வரணும் இங்கே விண்ட் லோடு இருக்குது எவ்வளவு 1.2 அப்போ தேர்டு லோடு காம்பினேஷன் 1.2 டிஎல் 1.2 எல்எல் 1.2 டபிள்யூஎல் சார் ரெண்டு விண்ட் லோடு கேஸ் இருக்கு 1.2 WL1 1.2 WL2 வச்சுக்கலாம் நம்ம கொடுத்துருக்கிற சம்பளம் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நேற்று அனலைஸ் பண்ண ட்ரெஸ் இந்த ரெண்டு டைப் நம்ம சார் ரெண்டாவது லோடு காம்பினேஷன் தேர்டு லோடு காம்பினேஷன் வந்து டிஎல் பிளஸ் WL டெட் லோடு பிளஸ் விண்ட் லோடு பார் எர்த்குவேக் லோடு சார் டெட் லோடு போவோம் டிஎல் என்ன இருக்கு 1.5 ஒன்று இருக்குது 0.9 ஒன்று இருக்குது சார் இந்த ரெண்டு எதை எடுக்கிறது சார் ரெண்டையுமே எடுத்து பார்த்துருவோம் எது ஒஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம் எது கொம்பு ஓகே விண்ட் லோடுக்கு அதே லைன் டி இங்கே டபுள்யூ இங்கே டபுள்யூ வேல்யூ எவ்வளவு 1.5 ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லோடு காம்பினேஷன் இந்த ரெண்டையும் போட்டோம்னா 1.5 டிஎல் பிளஸ் 1.5
WL, third local combination is fourth one, 0.9 BL plus 1.5 WL. சரி, இந்த இடத்துல ஒரு பிஎன் கொடுத்துருக்காங்களே, என்ன நோட்ஸ்ல தான் படிக்கணும். பிஎன் அது, this value is to be considered where the dead load contributes to stability against overtraining is critical, or the dead load reduction in the stress due to other loads. So reduction in the stress due to other loads, and a contract effect பண்ணுச்சுனா இந்த 0.9 வருங்கறாங்க. எப்படி நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த ரெண்டு லோடு காம்பினேஷனையும் நம்ம நினைச்சு பார்ப்போம். 1.5 டெட் லோட் மேல அஃபெக்ட் ஆகும் செக்ஷன், 1.5 விண்ட் லோட் இது வஸ்டா இருக்கும், 0.9 டெட் லோட், 1.5 விண்ட் லோட் எது வஸ்டா இருக்கும், மேல இருந்து கீழே வர்றது 0.9 இது 1.5னா அதுதான் என்ன இருக்கும் வஸ்டா இருக்கும். இருந்தாலும் நம்ம எல்லா லோடு காம்பினேஷனும் கன்சிடர் பண்ணிக்கோ. இங்க செக்ஷனுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, 0.9 ஃபர்ஸ்ட் கேஸ், 0.9 டெட் லோட், 1.5 விண்ட் லோட். இப்போ கீழிருந்து மேலே தூக்குறப்ப மேலே தூரம் கம்மியாக இருக்கிறதா என்னவா இருக்கும் ஒஸ்ட் கேஸ் இருக்கும். சரியா, தீஸ் ஆர் த ஃபோர் லவுட் காம்பினேஷன்ஸ் ஆஸ் பர் த டேபிள் ஃபோர். சரியா, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வரும். ஓகே, ஸோ லோடு காம்பினேஷன்ஸ் பாசிபிள் ஆர் 1.5 DL பிளஸ் 1.5 LL, 1.5 DL பிளஸ் 1.5 WL, சரி ஃபோர் தேர்ட் ஒன் செகண்ட் ஒன், 1.2 DL, 1.2 LL, 1.2 WL, எப்படி எடுத்தோம்னு சொல்லியாச்சு. இது பிராக்கெட்டுக்குள்ளே வெளியே இருந்தது, பிராக்கெட்டுக்குள்ளே இருந்தது, நாளையுமே போட்டாச்சு. சரி, இப்போ டாப் கார்டு மெம்பர் மட்டும் ஃபஸ்ட் பார்ப்போம், பாட்டம் பண்ணி ஹோம் ஒர்க் என்ன ஹோம்ஒர்க்கை போட்டுருங்களா? ஓகே ஓகே, ஹோம்ஒர்க்காகவே போட்டுருங்க. ஆமாம், இப்போ டாப் கார்டு மெம்பர் மட்டும் நான் பேசுகிறேன். சரியா, சரி, அப்போ 1.5 இன்ட்டு டெட் லோ, 1.5 இன்ட்டு ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் 97.5, அப்போ அடுத்த லோடு காம்பினேஷன் பிளஸ் 71.68. இதில் இது பிளஸ் போடணும், அவங்க மைனஸ் தெரியாமல் போட்டாங்க ஸ்லைடில் தப்பு. இந்த மைனஸ் நீ பிளஸ் வச்சுக்கோ, அப்போ என்ன இது பிளஸ் தான் ஹையஸ்டாக இருக்கும், பிளஸ் 144.6. இந்த லோடு காம்பினேஷனே போட்டாச்சு, சப்ஸ்டிட் பண்ணுறோம், டெட் லோடு மைனஸில் மைனஸ்லேயே சப்ஸ்டிட் பண்ணுறோம், ப்ளஸ்ஸை ப்ளஸ்லேயும் சப்ஸ்டிட் பண்ணணும், டெட்டில் ப்ளஸ் போடணும், மைனஸ் போட்டாங்க, ப்ளஸ் போடணும், நீங்கள் இப்போ கால்குலேட்டர் அடிச்சுன்னு. ஸோ மைனஸில் ஒரு வேல்யூ, ப்ளஸில் மூணு வேல்யூ, முதலே தெரியும் நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் கம்ப்ரஷன், கம்ப்ரஷனில் இப்போ ஹையஸ்ட் வேல்யூ 97.29. That is the design force of the top card member. For tension, the moon is the highest 161.5. So, the top card member you design what you want to do, 97.29 kN compression, 161.52 kN tension. One load combination, compression, one load combination, tension. What you want to do, you have to do your top card. Okay, so first, what do கம்ப்ரஷனுக்கு டிசைன் பண்ணிட்டு டென்ஷனுக்கு செக் பண்ணி பார்க்குறேன், கம்ப்ரஷனுக்கு டிசைன் பண்ணி எவ்வளோ அதிகமாக லோட் எடுத்தான்னு பார்க்குறேன். டென்ஷனுக்கு அதே மெம்பரை வந்துட்டு எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் தாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன், அது இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிற மெம்பர் ஓகே தான். சரியா, ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் பண்ணிடலாமா? ஸோ இதே மாதிரி பாட்டம் கார்டு, சரி, இது நீங்கள் ஹோம்ஒர்க் போடுறீங்க, இந்த லோடு காம்பினேஷனில் எப்படி எடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், இதில் பார்த்துருவோமே அதே மாதிரி போடுறது. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ப்ளஸ் கரெக்டாக சப்ஸ்ட் பண்ணிக்கிறாங்களா, மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக இல்லையா இருக்குது, இதில் ப்ளஸ் போடணும், இந்த ரெண்டும் நீங்கள் பார்த்துருக்கேன். பாட்டம் கார்டு மெம்பருக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, எல்லாமே ப்ளஸ் பா, டெட் லோடு லைவ் லோடில் விண்ட் லோடு மட்டும்தான்ப்பா மைனஸ், நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ்லேயே கொடுத்தாச்சு, இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது இது இதெல்லாம் மைனஸ். ஓகே, இப்போ போட்டிங்கன்னா எப்படி கிடச்சிருச்சு, ஒரு வேல்யூ ப்ளஸில் வருது, மீதியெல்லாம் மைனஸில் வரும். ஸோ அப்போ டென்ஷனில் ஹையஸ்ட் வேல்யூ இவ்வளோ வரும், 91.0, கம்ப்ரஷனில் ஹையஸ்ட் வேல்யூ வரும், 150.8. ஸோ அப்போ டிசைன் கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் தப்பு, இது நீங்கள் மாற்றிக்கிங்க, பாட்டம் கார்டு பர் இந்த வேல்யூவும் தப்பு, இந்த வேல்யூ தப்பு, 91.08 கிலோமீட்டர் டென்ஷன், 150.84 கம்ப்ரஷன், அதனால தான் நீங்கள் ஹோம்ஒர்க் போடணும்னு சொல்லிட்டேன். என்ன கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதான் டிசைன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் பி ஆச்சு.
இப்போ பீடிங் ஆகுறது டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அப்போ நீங்களாம் ஒரு மெம்பர் எடுத்துக்கங்க, அது எவ்வளோ லோடு தாங்கும் கடுப்பிடுங்க, தட் வில் பி யுவர் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பிடி. பிடி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏஇ இன்ட்டு எஃப்சிடி, டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எஃப்சிடி. ஏஇ எஃபெக்டிவ் ஏரியா, ஃபுல் ஏரியா எஃபெக்டிவ் தான் இங்கே கம்ப்ரஷன் மெம்பர் பொறுத்தது. ஸோ அப்போ நீங்களாம் ஒரு மெம்பர் எடுத்துக்கிறீங்க, அந்த மெம்பர் பிடி கண்டுபிடிக்கிறீங்க, அது உங்களுக்கு வர பிஏ விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் டிசைன் சேஃப். அவ்வளோதான். இப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ன டாப் கார்டு மெம்பருக்கு 97.29. அப்போ 97.29 அதிகமாக ஃபோர்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு மெம்பர் நம்ம எடுக்கணும். எப்பவுமே டாப் கார்டு பாட்டம் கார்டுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம், ரெண்டு ஆங்கிள் பேக் டு பேக்னு சொல்லிட்டோம். டாப் கார்டுனா இப்படி, பாட்டம் கார்டுனா இப்படி. அவ்வளோதான். சரியா? சரி, டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சார் ஈஸியாக கண்டுபிடிக்கிற வழி இருக்கா? சார் இருக்கு. டேபிள் 9A, 9B, 9C, 4 டேபிள் இருக்கு. பக்லிங் கிளாஸ் ஏ, பக்லிங் கிளாஸ் பி, பக்லிங் கிளாஸ் சி, தகுந்த மாதிரி. சரியா? ஸோ அப்போ டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது, எஃப்சிடி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வழி டேபிள் 9C போயிட்டு நான். ஏன்னா பக்லிங் கிளாஸ் சி தான் வருது இது. இது பில்டப் செக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டோம்ல, இப்போ பக்லிங் கிளாஸ் சி தான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன ஈலிசஸ் வேணும், ஒய் ஆக்சிஸ்ல KL/R தான் என்னது ஒன்று, சென்டனன்ஸ் ரேஷியோ வேணும். ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்கே எடுத்து எஃப்சிடி. எஃப்சிடி தெரிஞ்சிச்சுன்னா ஏரியா இன்ட்டு எஃப்சிடி போட்டால் பிடி கிடச்சிருச்சு. அதுக்கு இதெல்லாம் டிசைன்லாம் நீங்கள் போன செமஸ்டர் படிச்சிருப்பீங்க. கம்ப்ரசிவ் மெம்பர் டிசைன், டென்ஷன் மெம்பர் டிசைன். பேஜ் நம்பர் எங்கே இருக்குது? இது 42 இருக்கா? சரி சார், பக்லிங் கிளாஸ் தெரிஞ்சால் தான் இந்த டேபிளில் நான் போக முடியும். அப்புறம் KL/R சொல்கிறீங்க, எஃபெக்டிவ் லென்த் ஃபேக்டர் தெரிஞ்சால் தானே லென்த்து கூட நான் மல்டிப்ளை பண்ணி எஃபெக்டிவ் லென்த் வரும். ஆர் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் தெரியும், செக்ஷன் செலெக்ஷன் பண்ணுறது பார்க்க முடியல. எஃபெக்டிவ் லென்த் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தா இது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ட்ரஸ்ட் மெம்பர்ஸில் டாப் கார்டு மெம்பர்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு மெம்பரும் அடுத்தடுத்த மெம்பரோட ஜாயிண்ட் ஆகி வந்துடும். தட் இஸ் கன்சிடர்ஸ் கண்டினியூஸ். பாட்டம் கார்டும் கண்டினியூஸ், வெப் மெம்பர்ஸ் தான் டிஸ்கண்டினியூஸ். ரெண்டு பக்கம் ஒரு எண்டோட முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் போகாது. சரியா? ஸோ அதனுடைய வேல்யூஸ் 0.7 to 1 வரைக்கும் இருக்கும். எஃபெக்டிவ் லென்த் வேல்யூஸ் த டிஃபென்ஸ் அப்பாங்க, எவ்வளோ போல்ட்ஸோ வெல்டோ லென்த்து எண்டில் கொடுத்துருக்கோங்க தகுந்த மாதிரி என்ன ஆகும், எஃபெக்டிவ் லென்த் வேல்யூ வேரியாகும் 0.7 to 1 வரைக்கும். ஓகேவா? ஸோ பக்லிங் கிளாஸுக்கு டேபிள் 10 போயிடுறீங்க, எஃபெக்டிவ் லென்த்து டேபிள் 11. இந்த கேஸில் எஃபெக்டிவ் லென்த் 0.85 வரும், இன்னொன்று 1 வரும், அப்படியே லென்த் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு பில்டப் தான் பார்க்கணும், ஆங்கிள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் சீன் எடுத்துக்கூடாது. பில்டப் செக்ஷனுக்கு எனி மேக்ஸிமாக்ஸ் மைனாக்ஸ் ரெண்டுக்குமே பக்லிங் கிளாஸ் என்னது சி. ஓகேவா? ஸோ அப்போ பக்லிங் கிளாஸ் சி பார்த்துட்டு தான் டேபிள் 9C நான் போனேன். இப்போ டிசைன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இவ்வளோ, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இவ்வளோ, டென்சைல் ஃபோர்ஸ் லென்த் இவ்வளோ,